உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வாம், நான் வாழ என் உள்ளம் வாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன்னினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் இந்த கொரோனா வைரஸால் இறந்து போனவர்களுக்காகவும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு பாதுகாத்து வருகின்ற மருத்துவர்களுக்காகவும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களாக இருந்து செயலாற்றுவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் அருள் இவர்களோடு இருந்து சிறப்பான முறையிலே மருத்துவர்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாம் மன்றாடுவோம். தூய மர நிகழ்வை தகுதியுடன் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாயிருக்கின்ற குற்றங்குறைகளை நினைத்து அவற்றுக்காக நாம் மன வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியும் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காகவே நீங்கள் அமன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வர்களாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலில் இருந்து வாசகம் பிரிவு 17 வசனங்கள் 3-9 முடிய. அந்த ஆண்டுகளில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய், இனி உன் பெயர் ஆபிரகாம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன்.
மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானா நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழி மரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இறையிறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். நற்செய்திக்கு முன் வசனம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 8, இறை வார்த்தைகள் 51 முதல் 59 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போதே தெரிந்துவிட்டது. அபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள், ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை அபிரகாமை விட நீ பெரியவனோ? அபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர், நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள், ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவர் எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை அபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபொழுது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ அபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், அபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல்
எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் கொரோனா வைரஸ். இன்று உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. கொரோனா வைரஸால் ஒரே கலக்கம், பீதி, துக்கம், வேதனை, கவலை. இதனால் ஆங்காங்கே தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வீடுகளிலே முடங்கி கிடக்கின்றார்கள். கொரோனா வைரஸ் என்றாலே அது பெரும் அச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிராக இருந்து இன்று 192 நாடுகளுக்கு மேலாக ஆட்டி படைப்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரின் வழியாக இறந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணுக்கு தெரியாத இந்த சிறு நுண்ணுயிரியே இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறது என்றால் கண்ணுக்கு தெரியாத கடவுள் எந்த அளவுக்கு இரு நம் மக்களை சிறப்பான முறையில் வழிநடத்துவார் என்பதை இதன் வழியாக அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள மாபெரும் பாடமாக நமக்கு அமைந்திருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாத இறைவன்தான் சிறந்த மருத்துவராக இருந்து இன்றளவு நாம் திடகாத்தமாக ஆனந்தமாக வல்லுள்ளவர்களாக வாழ்கிறோம் என்றால் அந்த இறைவன் தருகின்ற சக்தி தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு யூதர்களிடத்திலே சொல்கின்றார், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தை யூதர்களிடத்திலே எதிர்வினையை உருவாக்குவதை நாம் பார்க்கின்றோம். இதன் காரணமாக இவன் பேய்களின் தலைவன் என்று உடனடியாக பொய்க்குற்றம் அவர் மீது சுமத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆண்டவர் நமது உடல் இறப்பை குறிக்கவில்லை, மாறாக நமது ஆன்மாவை பற்றி சொல்கின்றார். அது என்றுமே ஆண்டவரிடத்திலே இருந்து நிலைவாழ்வை பெற்றிருக்கும் என்பதைதான் அவர் சுட்டி காட்டுகின்றார். இதை புரிந்து கொள்ளாத யூதர்கள்தான் அவர் மீது கல்லை எரிய கல்கரலை எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் இந்த காலகட்டத்திலே பல்வேறு விதத்திலே இந்த கொரோனா வைரஸினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார், பீதியில் இருக்கின்றார்கள். எங்கே கடவுள் என்னை விட்டாரோ என்று எண்ணி கலங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு நமக்கு மாபெரும் அழைப்பு கொடுப்பது என்னவென்றால், அவருடைய வார்த்தையில் நாம் ஆழமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டு அவரே சிக்கனை பிடித்து நாம் வாழ்கின்ற பொழுது நாம் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். யோவான் அர்ச்சி 6:68 பேதுரு அழகாக சொல்கின்றார், நாங்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வுதரும் வார்த்தை உம்முடையதானே உள்ளது என்று அவர் கூறுகின்றார். அதே போல நாம் அனைவரும் ஆண்டவரை சிக்கனை பிடித்து அவரை நமக்கு வாழ்வளிப்பவர் என்பதை அறிந்து இந்த கொரோனா வைரஸ் ஆனது இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலைத்தின் விலகும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கு அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாய்மையான மனமும் நொறுங்கி உள்ளமும் கொண்டு எங்கள் ஏற்றுள்ளோம். ஆண்டவரே, இறைவன் நாங்கள் என்று திருமண போடுக்கும் திருப்பலி உமக்கு உகந்தது அவதாக. ஆண்டவரின் குற்றம் நீங்கள் என்ன கிடைக்கிறோம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புண்ணியத்திற்கு அவை அனைத்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதும் மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ள கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருவலமும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முதல் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளோ. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை என்பது நிறைவேற செய்தருளும். கண்ணின் கருவிழி போல் காத்து வருகின்ற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நேரத்திலே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுகின்ற ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உயிர் உள்ளவர், ஆற்றல் உள்ளவர், சிறந்த மருத்துவராக இருக்கின்றார்.
ஆகவே அவர் இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு பூரண சுகத்தை அருள வேண்டுவதற்காகவும், அவர்களை பாதுகாக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பை நல்க வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் இத நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனி மரி கிளாரட், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமுறையில் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று மக்கு உரியதே. ஆமென். விண்ணக தந்தை, சிறப்பான முறையிலே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை தொட்டு பரிபூர்ண சுகத்தை அருள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கற்பித்து ஜெபத்தை உருக்கமாக சொல்லுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் வழித்தருள் வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திருடல் ரத்தம் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமீன். சொந்த மகன் என்றும் பாராது அவரை நாம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் அவரோடு அனைத்தையும் நமக்கு அருளினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களுக்கு இறங்கிய அருளமை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமில்லாததை நாளுக்கு நாள் வெறுத்துவிட்டு உம் கட்டளைகளின் மீது கொண்டுள்ள பேராவலால் நிரப்பப்படுவர்களாக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானவர் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.